தமிழ் தமிழ் பள்ளியின் சுதந்திர மாத கொண்டாட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட போட்டிகளின் முடிவுகள். முதலாவதாக பாலர் பள்ளி மாணவர்களுக்கான வர்ணம் தீட்டும் போட்டி. பாலப்பள்ளி முகை வெற்றியாளர்கள். மூன்றாவது பரிசை தட்டிச் செல்பவர் அனுஷரன் புவனேஸ்வரன். இரண்டாவது பரிசை தட்டிச் செல்பவர் தருண் நந்தகுமார். முதல் பரிசை தட்டிச் செல்பவர் மேஷாசிரி ஆறுமுகம். பாலர்பள்ளி முகில் மாணவர்களுக்கான வெற்றியாளர்கள். மூன்றாவது பரிசை தட்டிச் செல்பவர் யுவனேஷா சந்திரன். இரண்டாவது பரிசை தட்டிச் செல்பவர் ஆதேஷ் பிரபாகரன். முதல் பரிசை தட்டி செல்பவர் யாஷினி சரவணன். பாலப்பள்ளி மாணவர்களுக்கான நாட்டுப்பற்று பாடல் பாடும் போட்டி. முகை பாலப்பள்ளி வெற்றியாளர்கள். மூன்றாவது பரிசை தட்டிச் செல்பவர் பிரீதா பர்ச்சிவன். இரண்டாவது பரிசை தட்டிச் செல்பவர் கிஷித்ரா சுகந்தன் ராஜ். முதல் பரிசை தட்டிச் செல்பவர் கார்த்திகா கோபிநாத். முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான செல்ஃபி புகைப்படம் எடுக்கும் போட்டி. ஐந்தாவது பரிசை தட்டிச் செல்பவர் சித்தார்த்தன் குமார். நான்காவது பரிசை தட்டிச் செல்பவர் தமிஷா பலராமன். மூன்றாவது பரிசை தட்டிச் செல்பவர் பிரசாந்த் வடிவேலன். இரண்டாவது பரிசை தட்டிச் செல்பவர் தேஜாஸ்வினி சுரேந்திரன். முதல் பரிசை தட்டிச் செல்பவர் சைந்தவி முரளி. இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான போட்டி. மறுபயனீட்டு பொருட்களை கொண்டு தேசிய கொடியினை உருவாக்குதல். மூன்றாவது பரிசை தட்டிச் செல்பவர் யாதேஷ் மணிவண்ணன். இரண்டாவது பரிசை தட்டிச் செல்பவர் எட்மன் அருள்தாஸ். முதல் பரிசை தட்டிச் செல்பவர் தீபாஞ்சலி கருணாகரன். மாணவர்களுக்கான போட்டி. வீட்டில் தேசிய தின கொண்டாட்டத்தின் சூழலை உருவாக்குதல். மூன்றாவது பரிசை தட்டிச் செல்பவர் மித்ரன் சிவகுமார். இரண்டாவது பரிசை தட்டிச் செல்பவர் லஷ்வின் விவேகானந்தா. முதல் பரிசை தட்டிச் செல்பவர் தேசிகா வடிவேலன். நான்காம் ஆண்டு மாணவர்களின் போட்டி. மறுபயனீடு பொருட்களை கொண்டு வரலாற்று கட்டிடங்களை உருவாக்குதல். மூன்றாவது பரிசை தட்டிச் செல்பவர் திஷான் லிங்கம். இரண்டாவது பரிசை தட்டிச் செல்பவர் லிரோஷன் யுவராஜா. முதல் பரிசை தட்டிச் செல்பவர் கனிஷ்கா நாயுடு சண்முகம். ஐந்தாம் ஆண்டு மாணவர்களுக்கான போட்டி. தேசிய தினத்தையொட்டி கவிதை அல்லது கதை கூறுதல். மூன்றாவது பரிசை தட்டிச் செல்பவர் தர்ஷினி வடிவேலன். இரண்டாவது பரிசை தட்டிச் செல்பவர் மித்ரா அசோக்குமார். முதல் பரிசை தட்டிச் செல்பவர் திவேதா பாலசுப்ரமணியம்.
ஆண்டு மாணவர்களுக்கான போட்டி. தேசிய தினத்தை ஒட்டி மலேசிய வரலாற்று சம்பவங்களை காணொளியாக படித்தல். ஐந்தாவது பரிசை தட்டிச் செல்பவர் ரங்கேஸ்வரி கோவிந்தராஜு. நான்காவது பரிசை தட்டிச் செல்பவர் லாரண்யா ரமேஷ். மூன்றாவது பரிசை தட்டிச் செல்பவர் தேவமலர் ராஜா. இரண்டாவது பரிசை தட்டிச் செல்பவர் அமிஷா மணிமாறன். முதல் பரிசை தட்டிச் செல்பவர் சோபா பழனிசாமி. ஐந்தாவது பரிசை தட்டிச் செல்பவர் சித்தா. தேசிய தினத்தை பிரதிபலிக்கும் வகையில் முகக்கவரியில் படம் வரைந்து வர்ணம் தீட்டும் போட்டி. பாலர்பள்ளி மாணவர்களின் வெற்றியாளர்கள். நான்காவது பரிசை தட்டிச் செல்பவர் பாலர்பள்ளி முகையைச் சேர்ந்த மோஷிதா குமணன். மூன்றாவது பரிசை தட்டிச் செல்பவர் பாலர்பள்ளி முகிலைச் சேர்ந்த ஷர்மிகா நாயர் ரகு. இரண்டாவது பரிசை தட்டிச் செல்பவர் பாலர்பள்ளி முகையைச் சேர்ந்த செயலஸ். முதல் பரிசை தட்டிச் செல்பவர் பாலர்பள்ளி முகையைச் சேர்ந்த தன்சிகா தினகரன். முதலாம் ஆண்டு வெற்றியாளர். மூன்றாவது பரிசை தட்டிச் செல்பவர் ஒன்று மருதத்தைச் சேர்ந்த அஷிதா சரவணன். இரண்டாவது பரிசை தட்டிச் செல்பவர் ஒன்று முல்லையைச் சேர்ந்த தமிஷா பலராமன். முதல் பரிசை தட்டிச் செல்பவர் ஒன்று முல்லையைச் சேர்ந்த கார்த்திகா கோபிநாத். பரிசை தட்டிச் செல்பவர் இரண்டு முளையைச் சேர்ந்த ஷர்மிளா பார்த்திபன். இரண்டாவது பரிசை தட்டிச் செல்பவர் இரண்டு முளையைச் சேர்ந்த யாதேஷ் மணிவண்ணன். முதல் பரிசை தட்டிச் செல்பவர் இரண்டு முளையைச் சேர்ந்த ராடேஷ் பேச்சுமுத்து. மூன்றாம் ஆண்டுக்கான வெற்றியாளர். மூன்றாவது பரிசை தட்டிச் செல்பவர் மூன்று மருதத்தைச் சேர்ந்த தனிஷா ராமு. இரண்டாவது பரிசை தட்டிச் செல்பவர் மூன்று மருதத்தைச் சேர்ந்த கிஷோர் குணசீலன். முதல் பரிசை தட்டிச் செல்பவர் மூன்று மருதத்தைச் சேர்ந்த அபிநயா நாயர் சுமன். நான்காம் ஆண்டிற்கான வெற்றியாளர்கள். மூன்றாவது பரிசை தட்டிச் செல்பவர் லிரோஷன் யுவராஜா. இரண்டாவது பரிசை தட்டிச் செல்பவர் சக்தி பார்த்திபன். முதல் பரிசை தட்டிச் செல்பவர் விஸ்வா பத்மநாபன். ஐந்தாம் ஆண்டிற்கான வெற்றியாளர். மூன்றாவது பரிசை தட்டிச் செல்பவர் ஐந்து முல்லையைச் சேர்ந்த அரிஹரன் முருகன். இரண்டாவது பரிசை தட்டிச் செல்பவர் ஐந்து முல்லையைச் சேர்ந்த சுவாசினி முரளிதரன். முதல் பரிசை தட்டிச் செல்பவர் ஐந்து மருதத்தைச் சேர்ந்த மணிஷா ராமு. ஆறாம் ஆண்டு வெற்றியாளர்கள். மூன்றாவது பரிசை தட்டிச் செல்பவர் விக்னேஷ் ரவீந்திரன். இரண்டாவது பரிசை தட்டிச் செல்பவர் ரங்கேஸ்வரி கோவிந்தராஜு. முதல் பரிசை தட்டிச் செல்பவர் அருணேஷ் கண்ணன். தேசிய தினத்தை ஒட்டிய புதிர் போட்டியின் முடிவுகள். படிநிலை ஒன்றிற்கான வெற்றியாளர்கள்.
ஒன்று மருதம், சைந்தவி முரளி, ஒன்று முல்லை தமிஷா பலராமன், இரண்டு முல்லை வினோச்சன் தேவேந்திரன், இரண்டு மருதம் லேஷ்வின் யுவராஜா, மூன்று மருதம் லஷ்வின் விவேகானந்தா, மூன்று முல்லை ஷாஷினி கோவிந்தராஜு. படிந்த இரண்டிற்கான வெற்றியாளர்கள். நான்கு மருதம் தினிஷா யுகேந்திரன், திஷான் லிங்கம், ஐந்து முல்லை செமல்ராஜ் தமிழ்ச்செல்வன், ஐந்து மருதம் மித்ரா அசோக்குமார், ஆறு மருதம் தேவமலர் ராஜா, கிவன் விவேகானந்தா. தமன்கிளடி தமிழ் பள்ளியின் சுதந்திர மாத கொண்டாட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட போட்டிகளின் வெற்றியாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.